السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين صدق الله العظيم புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எம்மையெல்லாம் படைப்புகள் அனைத்துக்கும் மத்தியிலே சிறப்பானவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா விடயங்களை கொண்டும் சிறப்பு படுத்திருக்கக்கூடிய படைப்பு மனிதர்களாகிய நாம். வானத்திலே கூட மலக்குமார்களுக்கு மத்தியிலே பெருமைப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படைப்பு மனிதர்களான நாம் தான். எம்மை அல்லாஹ் பல விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எளிமை கொண்டு அறிவை கொண்டு மனித சமூகத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஏனைய படைப்புகளுக்கெல்லாம் ஐந்தறிவை கொடுத்து மனிதனுக்கு ஆறாவது அறிவு என்ற ஒரு உயர்வான ஒரு அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பலர்கள் நினைத்திருக்கிறார்கள் ஆறாவது அறிவு என்பது சாதாரணமாக நல்லதையும் கெட்டதையும் மட்டும் பிரித்தறிந்து விட்டோம், எமக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது, எது நாற்றமானது எது மனமானது என்பதை பிரித்தறிந்து விட்டோம், இதனால் எமக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது. இதே போல நல்லதை பார்த்து விட்டோம், எது இருட்டு எது வெளிச்சம் எது நெருப்பு எது தண்ணீர் என்பதை பிரித்தறிந்து விட்டோம், எமக்கு ஆறாவது அறிவு இருப்பதாக மனிதன் நினைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த அறிவு மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் இருக்கிறது. நெருப்பு சுடும் என்பது மிருகங்களுக்கும் தெரியும், தண்ணீர் நனைக்கும் என்பதும் மிருகங்களுக்கு தெரியும். ஏன் சில மிருகங்கள் விஷமானது எது என்பதை கூட அறியத்தான் செய்கிறது. உதாரணத்துக்கு நாயை எடுத்துக்கொள்வோம், நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம், இந்த சக்தி மனிதனுக்கு கிடையாது. இதை வைத்து நாய்க்கு ஆறு அறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இது போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய ஆறாவது அறிவு நாம் நினைக்கக்கூடிய இந்த பிரித்தறியக்கூடிய இந்த விடயங்களை கொண்டு மனிதன் அடைந்திருக்கக்கூடிய நாம் நினைக்கக்கூடிய ஆறாவது அறிவு அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஆறாவது அறிவு அடியான் என்னை புரிய வேண்டும், அடியான் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை புரிய வேண்டும், அடியான் நன்மையானது எது, எது பாவத்துக்குரிய செயல் எது நரகத்துக்குரிய செயல் எது சொர்க்கத்துக்குரிய செயல் என்பதை அடியான் புரிய வேண்டும். இதுதான் ஆறாவது. இந்த அறிவை ஒரு மனிதன் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதன் ஒன்றிலே இருந்து நீங்க வேண்டும். எப்போது ஒரு மனிதனிடம் அந்த ஆறாவது அறிவு என்ற ஒன்று இல்லாமல் போகும், ஆறாவது அறிவை எந்த ஒரு மனிதன் இழப்பான், ஆறாவது அறிவை எந்த ஒரு மனிதன் தவற விடுவான், அப்போது அந்த மனிதனிடத்திலே வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு அறிவு வந்துவிடும். அதுதான் ஜஹாலத் என்ற மடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மடமையை பயந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஅஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், மடையர்களில் நான் ஆகுவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் கூட தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் போது நான் மடையனாக ஆகுவதையும் அடுத்தவர்களை மடையனாக ஆக்குவதையும் நான் மடையனாக ஆக்கப்படுவதையும் விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று வெளியேறி போனார்களே, அந்த மோசமான மடமை என்பது வந்துவிடக்கூடாது. இது ஆறாவது அறிவை போக்கிவிடும். ஆறாவது அறிவு இல்லாமல் போனால் அந்த இடத்தில் வரக்கூடிய ஒரு மிக மோசமான ஒன்றுதான் ஜஹாலத் என்ற மடம். இன்று உலகம் மடமையில் இருக்கிறது. எது நன்மை எது தீமை என்பது தெரியவில்லை, எது நேர் வழி எது வழிகேடு என்பதை தெரியவில்லை,
எது சொர்க்கத்துடைய வழி எது நரகத்துடைய வழி என்பதை அறியாமல் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் ஒரு டாக்டராக இருப்பார், அல்லது ஒரு லோயராக இருப்பார், அல்லது ஒரு இன்ஜினியராக இருப்பார், அல்லது உலக மட்டத்திலே எத்தனையோ பட்டம் படிப்புகளை முடித்த ஒருவராக கூட இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருடைய அறிவுடைய தரம் என்ன? இவருடைய அந்த உலகத்தின் கல்வி மட்டத்துடைய தரம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை அந்த அறிவை கொண்டு புரியவில்லை என்றால், நன்மையையும் தீமையையும் அவர்கள் பிரித்து அறியவில்லை என்றால், நிச்சயமாக அந்த அறிவாளிகள் என்று உலகம் சொல்லக்கூடிய அறிவாளிகளும் மடமையில் தான் இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரு சத்திய வார்த்தையாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே மடமை என்பதை மிகவும் எச்சரித்து சொல்லியிருக்கிறார். நபிமார்களுடைய காலத்தை பாருங்கள், அந்த காலத்திலே நபிமாருடைய போதனைகளை மறுத்த கூட்டம் அவர்கள் மடமையில இருக்கிறார்கள். காரணம், அவர்களிடத்தில் அறிவு இல்லாமல் அல்ல, உலகத்தின் பட்டம் படிப்புகள் இருந்தது, ஆனால் என்ன அறிவு இருக்கவில்லை? மார்க்க அறிவு இருக்கவில்லை, அல்லாஹுவை விளங்கவில்லை, அல்லாஹுடைய வேதத்தை புரியவில்லை, நேர் வழி எது என்பதை அவர்கள் தெரிவு செய்யவில்லை, சத்தியம் எது என்பதை தெரிவு செய்யவில்லை. அதனாலே அல்லாஹ் அவர்களை மடையர்கள் என்று பெயர் சொல்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் பாருங்கள், குர்ஆனிலே பல வசனங்களிலே அல்லாஹ் மடமையை பற்றி பேசுகிறார். ஏன்? காரணம், அடியானிடத்தில் இந்த பண்பு வந்துவிடக் கூடாது. மடமையின் காரணத்தினாலே எத்தனையோ சமூகங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். மடமை வந்ததனால் எத்தனையோ சமூகங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். காரணம், மடமையின் முடிவு அழிவுதான். மடமையின் காரணத்தினால் எத்தனையோ கண்ணியவாளர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கேவலம் அடைந்தார்கள். என்ன மடமை? அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே மடையர்களாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்திலே மடையர்களாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயத்திலே மடையர்களாக வாழ்ந்தார்கள். அதனாலே காலா காலம் அவர்கள் கேவலத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், அவர்கள் வியாபாரத்திலே எப்போது பார்த்தாலுமே தோல்வி, எப்போதுமே நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? மடமை அவரிடத்திலே அந்த அறிவு கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே போய் முட்டுகிறார், மோதுகிறார், வட்டியிலே மோதுகிறார், ஹராமான கொடுக்கல் வாங்கலிலே மோதுகிறார். மோதியவர் அவருக்கு திரும்பி வந்து கொள்ள முடியாது, எழும்பிக் கொள்ள முடியாது. காரணம், அவருடைய மடமை அவரை கீழ்மட்டத்திலே கொண்டு போய் சேர்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன விடயம். இது போலதான் நபிமாருடைய காலத்திலே வாழ்ந்த சமூகம், அறிவாளிகள் இருந்தார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை புரியவில்லை, அல்லாஹ்வுடைய நபி கொண்டு வந்த மார்க்கத்தை புரியவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த பேர் அவர்கள் மடையர்கள். மடமை என்பது எவ்வளவு ஆபத்து! அக்காலத்திலே இருந்த மடமை ஒரு விதம், இன்று எம்முடைய காலத்தில் இருக்கும் நவீன மடமை இன்னும் ஒரு விதம். அவைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்கள் பேசும் போது எப்படி மடமையை பற்றி சொல்லுகிறான் பாருங்கள். நான் தொடர்ச்சியாக குர்ஆனுடைய வசனங்களை பேசுகிறேன், அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மடமை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். மடமையை விட்டும் நாமும் தப்ப வேண்டும், எம்முடைய குடும்பங்களும் அந்த மடமையை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃபிலே சொல்லுகிறார், 199வது வசனம், ஹுதில் ஆஃப்வ வஅமுர் பில் ஆர்ஃப் வஅஅரித் அனில் ஜாஹிலீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், வஅமுர் பில் ஆர்ஃப், நபியே நன்மையை ஏவுங்கள் சமூகத்துக்கு, வஅஅரித் அனில் ஜாஹிலீன், யாரெல்லாம் நீங்கள் நன்மையை ஏவும் போது உங்களுடைய போதனைகளை மறுத்து அது பொய் என்கிறார்களோ, அதை ஏற்க மறுக்கிறார்களோ, சத்தியத்தை மறுப்பார்களோ, அவர்கள் யார் தெரியுமா நபியே? அவர்கள் தான் என்னுடைய பார்வையிலே மடையர்கள். வஅஅரித் அனில் ஜாஹிலீன், அப்படியான மடையர்களை நீங்கள் வெறுத்து விடுங்கள், மடையர்களோடு கூட இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மடையர்களோடு சகவாசம் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? ஒரு அறிவாளியுடைய தீனுக்கே ஆபத்தாக ஆகிவிடும். ஒரு மடையனோடு கலந்து, ஒரு மடையனோடு பேசுவது, கலந்திருப்பது, சகவாசம் வைப்பது,
அதனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன விடயம் இது, நீங்கள் அவனை வெறுத்து விடுங்கள் நபியே. இன்னும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை பாருங்கள், எவ்வளவு மடமை என்பது எவ்வளவு ஆபத்தானது. வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய வர்ணனைகள் இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்லுகிறான், வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, ஜாகில்கள் மடையர்கள் அறிவினர்கள் மார்க்கறிவு இல்லாதவர்கள், எதை பேச வேண்டும் எதை தடுக்க வேண்டும் என்று தெரியாதவர்கள், அவர்கள் உங்களிடத்திலே வந்தால், உங்களிடத்திலே அவர்கள் பேச வந்தால், தர்க்கம் புரிய வந்தால், ஏதாவது ஒரு வாதாட்டத்துக்கு வந்தார்கள் என்றால், நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும், ஆள விட்டா போதும், அஸ்ஸலாமு அலைக்கும், உன்னோடு எனக்கு எந்த தேவையும் கிடையாது, பேச வேண்டிய அவசியமே கிடையாது, சலாத்தை சொல்லிவிட்டு திரும்பி விடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏன் தெரியுமா? மடையன் என்பவன் அவ்வளவு மோசமான, மடமை என்பது அவ்வளவு மோசமானதுண்டு, அதனாலே அவர்களோடு நீங்கள் பேசக்கூட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது முஃமின்களுடைய தன்மை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், எமக்கு தெரியும் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவம், ஓரின சேர்க்கையில இருந்தார்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களால் முடியுமோ அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்கு, நேர்வழிப்படுத்துவதற்கு அவ்வளவெல்லாம் உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்தும் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் தேவையில்லை, ஆண்கள் தான் தேவை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அந்த பாவத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள், இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹவத்தம் மின் தூனி நிசா, பெண்கள் அல்லாமல் ஆண்களை உங்களுடைய ஆசை கலைக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த பாவம் என்பது யார் செய்வார்கள் தெரியுமா? இதிலே கேடு இருக்கிறது என்று தெரிந்து கூட தெரியாமல் நடக்கிறானே இவன் யார் தெரியும்? அல்லாஹ் சொல்லும், நீங்கள் யார் தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மடையர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் மடையர்கள். என் பாவத்தை பாவமாக புரியாத மனிதனை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தின் மூலம், அவன் மடையன், அந்த மனிதன் மடையன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் பாவம் பாவமாக விளங்குகிறதா? நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு அறிவாளி, மார்க்க அறிவாளியாக இருக்கிறேன். யார் ஒரு மனிதன் பாவத்தை பாவமாக புரியவில்லையோ அந்த மனிதன் யார்? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மடையர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வைதா சமிஉல் லஹ்வ அஅரது அன்ஹு, அவர்கள் வீணான செய்திகள் பேசக்கூடியவர்கள், வீணான செய்திகளை கேட்டால் அவர்கள் மறுப்பார்கள். இது யார்? முஃமின்களுடைய பண்பு. முஃமின்கள் வீணான விடயங்கள் பேசக்கூடிய இடத்தில் இருக்க மாட்டார்கள். ஏன்? நேரம் பொன்னானது, நேரம் பெருமதியானது, அல்லாஹ் இந்த நேரத்தை பற்றி என்னிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற ஒரு பயம் அவருடைய உள்ளத்திலே இருக்கும். அதனாலே அவர்கள் நேரங்களை வீணடிக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து நேரங்களை வீணடிக்க மாட்டார்கள். லாக்டவுனுடைய காலம், அதிகமான நேரங்கள், ஓய்வு நேரங்கள் எப்படி கழிகிறது? வீணான விஷயங்கள் பேசுவதிலே, வீணான விஷயங்கள் பார்ப்பதிலே கழிகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரங்களை மண்ணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுடைய நேரங்களை பற்றியும் உங்களிடம் கேள்வி கேட்பான். நல்ல விடயங்கள் செய்வதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குங்கள், அறிவை பெறுவதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குங்கள், வாழ்க்கை வீணடித்து விடாதீர்கள், நேரங்களை வீணடித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்கள் வீணான செய்திகளை கேட்டால் அரது, அவர்கள் அன்பு அதை வெறுத்து விடுவார்கள். வகாலு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு, நான் செய்யக்கூடிய செயல் எனக்கு. எந்த கட்டம் தெரியுமா இது? சொல்லி சொல்லி கேட்கிறார்கள் இல்லையா, இது வேண்டாம், இது பாவமானது, இதை விட்டுவிடு, இந்த பேச்சு ஹராம், இந்த பேச்சு அல்லாஹ் விரும்பவில்லை என்றெல்லாம் சொல்லியும் அவர்களுக்கு அது புரியவில்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ செய்வது உனக்கு, நான் செய்தது எனக்கு, சலாமுன் அலைக்கும் லா நபுத்ததில் ஜாஹிலீன், அஸ்ஸலாமு அலைக்கும், நாம் ஜாகில்களோடு சேர்ந்து இருப்பதை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான ஜாகில்கள் வீணான விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? சிலர்களை பாருங்கள்,
இரண்டு பேர்கள் சேரை போட்டுக்கொண்டால் கைவார் அடித்துக்கொண்டே இருப்பார்கள். மனுஷியான கணக்கு என்ன தலைப்பு பேசுகிறேன், பேசி முடிந்து பார்த்தால் என்ன பேசினோம் என்று அவர்களுக்கே தெரியும், என்ன பேசினோம் என்று அவர்களுக்கே தெரியாது. அரசியலையும் பேசுவார், மார்க்கத்தையும் பேசுவார், அடுத்தவருடைய குறையையும் பேசுவார். இப்படியெல்லாம் வீணான விடயங்கள், தேவையில்லாத விடயங்கள். மார்க்கம் என்னும் போது ஈமான் அதிகரிக்கும் விடயம் அல்ல. யாருடைய ஒரு ஆளினுடைய குறையை பேசுவார், ஒன்றுமே இல்லையா ஜமியத்துல் உலமாவை இழுத்து கொண்டு வந்து பேசுவார்கள். ஏன்னா சிலர்களுக்கு அதை பேசுவது என்பது மிக இன்பம், இன்பம் கண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய முடிவு எங்கே போய் முடியுமோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லுகிறான், சலாமு அலைக்கும், நாம் ஜாகில்களோடு இருந்து பேசுவதை நாம் விரும்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போய்விடுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இவர்கள் யார்? முஃமின்களுடைய பண்பு இது. ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாகில்களோடு இருப்பது அவ்வளவு பெரும் ஆபத்தான ஒன்று என்பதனாலே அல்லாஹ் சொல்லுகிறார். இதே போல அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், சகோதரர்கள் அவர்களுடைய விடயத்தை பற்றி பேசுகிறான். எப்போது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்திலே போட்டு அவர்கள் அதிலே இருந்து வெளியேற்றப்பட்டு பல கட்டங்கள் எல்லாம் முடிந்ததன் பின்னாலே அல்லாஹ் கடைசியாக பேசுகிறான். கடைசியாக பேசக்கூடிய வார்த்தை யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள் அவருடைய பிள்ளைகளோடு. எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? பெரியோர் தவறை செய்து விட்டார்கள், பொறாமை காரணம். பாப்பா எம்மை விட சகோதரன் யூசுப்போடுதான் இரக்கமாக இருக்கிறார், அதனாலே நாம் என்ன செய்வோம்? யூசுபை கொண்டு போய் பிரித்து விடுவோம், தந்தையை விட்டு பிரித்து விடுவோம் என்ற நோக்கத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கிணத்திலே போட்டார்கள். சரித்திரம் எனக்கு தெரியும், இது மிக பெரும் ஒரு மடமை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெற்றோரை விட்டும் பிள்ளைகளை, கணவனை விட்டும் மனைவியை, மனைவி விட்டும் கணவனை, நெருக்கமான உறவுகளை விட்டும் மூன்றாவது நபர், இப்படியான பிளவுகளை உண்டாக்குவதை, பிரிப்பது, பொறாமை அதிகரித்து அதற்கு அடுத்த கட்டமாக அது ஒரு சூனியமாக இருக்கட்டும் அல்லது கொலையாக இருக்கட்டும், அது எந்த கட்டத்துக்கு போனாலும் சரி, இட்டுக்கட்டலாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு முடிவுக்கு ஒரு மனிதன் போய்விட்டானா, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பேர் என்ன தெரியுமா? அவன் மடமை, மடையன். அல்லாஹ் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தில் சொல்லும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொல்லுகிறார்கள், யூசுப்புக்கும் அவரோடு கூட இருந்த சகோதரருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றது உங்களுக்கு தெரியுமா? என்னவென்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? எனது அருமை பிள்ளைகளே, மகன்மார்களே என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். எப்போது? இது அன்றும் ஜாகிலும், நீங்கள் மடையர்களாக இருக்கும் காலத்திலே மடைத்தனமாக செய்தீர்கள் அந்த வேலை, அதை நீங்கள் அறிந்தீர்களா? அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பார், இது அன்றும் ஜாகிலும் நீங்கள் செய்தீர்கள் அந்த நேரம், நீங்கள் எல்லோரும் மடையர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? மடத்தனம் என்பது அநியாயத்தை அநியாயமாக காட்டார். ஒரு மனிதன் மடையனாக ஆகிவிட்டார் என்றால் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்திலே கேட்கட்டும், ஒரு மனிதனுக்கு நான் அநியாயம் செய்கிறேன், இது யாருடைய பண்பு தெரியுமா? ஒரு அறிவாளியுடைய பண்பு அல்ல, ஒரு மடையனுடைய பண்பு. ஒரு மடையன் தான் அநியாயம் செய்வான், ஒரு அறிவாளி அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு அறிவாளி சிந்திப்பான், இந்த விடயத்தை நான் செய்தால் இதற்குரிய கூலி என்ன, இதனுடைய ஆபத்து என்ன சிந்திப்பார். அநியாயம் என்பது நாளை மறுமையின் இருளாக வருமே சிந்திப்பான். ஏன்? இவன் ஒரு அறிவாளி, மார்க்கு அறிவாளி. இதே நேரம் மார்க்கு அறிவு இல்லாதவன் இதனுடைய முடிவு என்ன, விளைவு என்ன, ஆபத்து என்ன, நாளை மறுமையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை புரியாததனாலே அந்த மனிதன் எதையும் செய்வதற்கு முன் வருவான். அல்லாஹ் பாதுகாக்கவே. இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் ஜாஹிலூன், அவர்கள் மடையர்கள். இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். நீங்கள் மடையர்களாக இருக்கும் காலத்திலே இப்படி செய்தது, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உணருங்கள் என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார். இதே போல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம் தான் இது. இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விடயம்,
ஒவ்வொரு மனிதனும் என்ன தரத்தில் இருக்கிறான் என்பதை புரிவதும் ஒரு அறிவு. சிலர்கள் யாரை கண்ணியப்படுத்த வேண்டும், யாரை எந்த தரத்தில் வைக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கமே சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்சிலு நாஸ மனாசிலஹும், ஒவ்வொரு மனிதர்களையும் அவருடைய தரத்துக்கு ஏற்ப நீங்கள் கண்ணியம் கொடுங்கள், அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். இன்று எம்முடைய சமூகம் யாரெல்லாம் உலக மட்டத்திலே யாரெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறார்களோ அவரிடத்தில் மார்க்க அறிவு இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவர்களை கண்ணியப்படுத்துவார். மார்க்க அறிவு பெற்றவர்களுடைய தரம் என்ன, ஆலிம்களுடைய தரம் என்ன, சகோதரர்களே மார்க்கத்தை போதிக்கக்கூடியவருடைய தரம் என்ன, உலக அறிவாக இருக்கட்டும், உலகை அறியும் அறிவை போதிக்கக்கூடியவருடைய தரம் என்ன. இன்று அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஏன் ஜாகில்கள் மதிக்கப்படக்கூடிய காலம் இது. கயாமத்தினாலுடைய அடையாளம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், லில்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில், அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் தடுக்கப்பட்டார்களோ. இது இந்த வசனத்தின் இந்த கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்திலே லாக்டவுனுடைய காலத்திலே இருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு தடுப்புடைய காலத்திலே இருக்கிறோம் என்று வைப்போம். தடுக்கப்பட்டிருக்கிறோம், வியாபாரம் செய்ய முடியாது, வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வேண்டும், அனுமதி கிடைக்கவில்லை, வீடுகளுக்குள்ளே இருக்கிறோம். வசதி படைத்தவர்களும் இருக்கிறார்கள், நடுத்தரத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே பார்த்தால் ஏழைகள் தேடி தேடி கொடுக்கப்படுகிறார்கள், ஏழைகள் எப்படியோ அடைந்து கொள்வார்கள், வசதி படைத்தவர்கள் உள்ளதை கொண்டு செலவழித்துக் கொண்டு போவார்கள், நடுத்தரத்தில் உள்ளவர்கள் மிக நெருக்கடியிலே இருக்கிறார்கள், யாரிடத்திலும் போய் கெஞ்ச முடியாத ஒரு கட்டம். என்ன செய்வது, ஏன் தனக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, அந்த கண்ணியத்தை இழக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, கேட்டால் இழக்க வேண்டி வந்துவிடும், அதனாலே பட்டணியோடு இருக்கிறார்கள். முடியுமான அளவுக்கு அவர்கள் ஏதோ வாழ்க்கையை சமாளித்து ஓட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்ல இந்த இடத்திலே ஒரு கூட்டத்தை அல்ல சொல்லுகிறார், நீங்கள் இப்படி நடந்தால் நீங்களும் மடையர்கள் தான். இதை இக்காலத்திலே உள்ளவர்கள் ஒவ்வொருவர்களும் முடிவெடுத்துக் கொள்ளட்டும், நான் அறிவாளியா மடையரா என்பதை அல்ல எப்படி சொல்லுகிறான், அவர்களுக்கு பூமியிலே போய் தொழில்கள் செய்ய முடியாது, எங்கும் போக முடியாது. ஆனால் என்ன செய்வார்கள், இந்த நடுத்தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே இவர்களை மடையர்கள் பார்த்து சொல்லுவார்கள், அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது, அவர்கள் வசதி படைத்தவர்கள் தானே, பணக்காரர்கள் தானே, மினத்தாஃபு, ஏன் அவர்கள் யாரிடத்திலும் கேட்கவில்லை, யாரிடத்திலும் கை நீட்டவில்லை, யாரிடத்திலும் பிச்சை கேட்கவில்லை, யாருடைய கையும் எதிர்பார்க்கவில்லை, இதனாலே அவர்கள் சொல்லுவார்களாம் இவர்கள் பணக்காரர்களை தானே. இதை அறியாமல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சொன்னவர்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா, மடையன். நீ புரிய வேண்டும், இவர் நடுத்தரத்தில் இருக்கிறார், அவர் கேட்டுக்கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறார், எனவே தேவை இருக்கிறது அவருக்கு, அவருடைய தேவையை பூர்த்தி செய், அவரை நீ பணக்காரருடைய பட்டியலிலே சேர்த்து விடாதே, அவர் தேவை உள்ளவர், இக்கட்டான நிலைமையிலே கேட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார். அல்ல இன்னும் எப்படி சொல்லுகிறான், பிசீமாகும் அவர்களை பார்த்தால், கொஞ்சம் அணுகி பார்த்தாலே அறிந்து கொள்ள முடியும், உண்மையிலே கவலையிலே இருக்கிறார். அவர்கள் வருந்தி மக்களிடத்திலே கேட்க மாட்டார்கள், இவர்கள் தான் இடைப்பட்ட கூட்டம், பணக்காரர்கள் ஏழைகளுக்கும் இடைப்பட்ட கூட்டம் இவர்கள். இவர்களுடைய விடயத்திலே யார் இவர்களை பணக்காரர்கள் என்ற பட்டியலிலே சேர்த்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் தடுப்பார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான் அதை அறியாத அவர்கள் கூட மடையர்கள் தான். அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லுகிறான் பாருங்கள், அவர்கள் மடையருடைய பட்டியலிலே உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். இதே போல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லுகிறார். இபாதத்துடைய விடயத்திலே இன்று பலர்கள் அறியாமை காரணத்தினாலே அது நல்லாத்தானே இருக்குது என்று அதை எடுப்பார்கள், அது ஹலாலா ஹராமா என்று பார்க்க மாட்டார்கள். ஒரு செயலை செய்வார்கள், இது அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மையா பாவமா என்பதை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பனு இஸ்ராயலுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது,
பனு இஸ்ரவேல் கூட்டம் நைல் நதியை கடந்து விட்டார்கள். யாரோடு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடு தப்பி நைல் நதியை கடந்து விட்டார்கள். ஃபிரௌனுடைய பட்டாளம் அப்படி அழிந்து போனார்கள் நைல் நதியிலே. இவர்கள் தப்பினார்கள். அந்த நேரத்திலே ஃபஅதவ அலா கௌமின் யாகிஃபூன அலா அஸ்னாமில் லஹும், ஒரு கூட்டத்தை கண்டார்கள். அவர்களுக்கு ஒரு சிலை இருக்கிறது, அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதை கண்டார்கள். தெரியும், அல்லாஹ் மட்டும்தான் ரப்பி, அடுத்தவைகள் யா எவையும் ரப் அல்ல, கடவுள் அல்ல என்பது தெரியும் அவர்களுக்கு. அந்த நேரத்திலே அவர்கள் எப்படி மடையர்கள் ஆகிறார்கள் பாருங்கள். அந்த நிலைமையை கண்டார்கள். அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆசைப்படுகிறார்கள் எமக்கும் இப்படி இருந்தால். சொன்னார்கள், யா மூசா ஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு கடவுள் இருக்கிறதோ இதே போல எமக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஆக்கி தர மாட்டீர்களா? நாமும் அப்படியே உட்கார்ந்து நாம் அந்த சிலைக்கு முன்னாலே வணக்கம் செலுத்துவதற்கு என்று சொன்ன நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் கௌமுன் தஜ்ஹலூன், கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் மடையர்களான கூட்டத்திலே உள்ளவர்கள், உங்களுக்கு அவ்வளவு அறிவில்லையா? படைத்தவன் அல்ல, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இப்போது புதிதாக உண்டை கண்டதற்காக வேண்டி அது அல்லாஹ் தடுத்த உண்டி ஷிர்கு குஃப்ரு என்பதை புரிந்து கூட நீங்கள் அது வேண்டும் என்று கேட்கிறீர்களே, அது எமக்கு இருந்தால் நல்லம் என்று விரும்புகிறீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் மடையர்கள், மடத்தனமான கூட்டம். இது போல இன்று இந்த சமூகம் நவீன யுகத்திலே வாழக்கூடிய சமூகத்திடத்திலும் நவீனமான ஒரு மடமை இருக்கிறது. எத்தனை மடமைகள்! யகூதியத்தை நசரானியத்தை அழகாக விளங்குகிறது. தாடி வளர்ப்புகிறது என்பது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தி என்று தெரியும். மீசை கத்தரிப்பது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தி என்று தெரியும். தாடியை இன்று அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தி என்பதற்காக வளர்க்கிறார்களா? எதற்காக வளர்க்கிறார்கள்? யாரோ ஒரு யகூதி வளர்த்தான் தாடியோடு மீசையையும் சேர்த்து என்பதற்காக வேண்டி. இன்னைக்கு தாடி வளர்க்கிறதுக்கு என்ற ஒரு சங்கமே இருக்கிறது. யாருடைய சுன்னத்தி? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தி. சுன்னத்தி என்று பின்பற்றுங்கள் கூடி இருக்கிறது. இந்த கூட்டத்தை எப்படி சொல்லுவது? இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை மாற்றி அமைத்து அதை யகூதியத்துக்கு நசரானியத்துக்கு மாற்றிய கூட்டம் இருக்கிறார்களே, இவர்களுக்கும் இந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? நீங்கள் தாடி வளர்க்க விரும்பினால் மீசையை கத்தரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இது போன்ற பல விடயங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இதை விரும்புகிறேன், இப்படி இருப்பதை விரும்புகிறேன், இப்படி நடப்பதை விரும்புகிறேன். தலைக்கு சாயம் பூசுவது எது? மருதோண்டி பூசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை அனுமதித்திருக்கிறார்கள். இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த பேரில் எத்தனையோ பேர்கள் கருப்பு சாயம் பூசுகிறார்கள். ஹராம். சொர்க்கத்துடைய வாசம் கூட நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலுக்குள்ளே விஷம் கலந்தது போல இஸ்லாத்துக்குள்ளே இப்படி கலப்பவர்கள், அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பேர் அவர்கள் மடையர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இவர்களும் அந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்துக்கு ஒப்பானவர்கள் என்பது சந்தேகமே கிடையாது. அடுத்த விடயம், இன்னும் ஒரு மடத்தனமான கூட்டத்தை பற்றி, மடையர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்கள் கூட்டம் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களே, முக்மினான பெண்களே, நீங்கள் வீடுகளுக்குள்ளே இருங்க. உங்களுக்கு சிறந்த இடம் உங்களுடைய வீடு, பஜார் அல்ல. வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாகிலியத்தில் உலா, ஆரம்ப கால ஜாகிலிய பெண்கள், மடமை நிறைந்த பெண்கள், இஸ்லாத்துடைய சட்டங்கள் தெரியாத பெண்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் புரியாத பெண்கள், ஏற்காத பெண்கள், எப்படியெல்லாம் அவர்கள் தலைவிதி கோலமாக, ஆடைகள் குறைந்தவர்களாக எப்படி அவர்கள் போவார்களோ, தபர்ருஜாக போவார்களோ, அதுபோல நீங்கள் போய்விட வேண்டாம். அல்ல, யாரை சொல்லுகிறான்? மடையர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். இதை வைத்து பார்க்கும் போது இன்று வாழக்கூடிய பெண்கள் சமூகத்தை என்னவென்று சொல்லுவேன். எப்படியெல்லாம் அலங்காரங்கள், ஆடை அலங்காரம் வேறு, உடம்பிலே அலங்காரம் வேறு, புருவத்தை வலித்துக் கொண்டு, மேக்கப்பை பண்ணிக்கொண்டு, லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு, ஆடை அலங்காரம் இறுக்கமாக, இப்படியாக அணியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ் எப்படி பேர் வைக்கிறான்? அவர்கள் மடையர்கள். இந்த மடத்தனம் இருக்கிறதா இல்லையா அந்த சமூகத்திலே?
இந்த சமூகம் என்று இந்த மடத்தனத்தில் இருந்து மீளப் போகிறார்கள். வாழையடி வாழையாக தாயிடமும் இந்த பண்பு, பிள்ளையிடமும் இந்த பண்பு, தந்தையிடம் அந்த பண்பு, மகனிடமும் அந்த பண்பு, இப்படியே சமூகம் போய்கொண்டிருக்கும் போது என்று இந்த சமூகம் நேர்வழி பெறப்போகிறார்கள், என்று இந்த சமூகம் அறிவை அடையப் போகிறார்கள், மடத்தனத்தை விட்டும் தப்பப் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கேள்விக்குறியாக இருக்கிறது. உலகமே முகம் கொடுக்கும் மிகப்பெரும் ஒரு கேள்விக்குறி, என்று நாம் மடத்தனத்தில் இருந்து மீளப் போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறான். மடையர்கள் கூட்டம் யார் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஞ்சாக்கும் ஃபாசிக்கும் பினபஇம் ஃபதபய்யனு, உங்களிடத்திலே ஒரு கெட்டவன் வருகிறான். கெட்டவன் வந்தாலே விசாரி என்று சொல்லுகிறான். ஒரு கெட்ட மனிதன் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறான், வரும் போதே அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதீர்கள். அவசரப்பட்டு முடிவெடுத்து விட வேண்டாம். ஒரு கெட்ட மனிதன் உங்களிடத்திலே வருகிறான், வந்தால் கூட நீங்கள் அவசரப்பட்டு அவர் சொல்வது உண்மைதான், இப்படி நடந்திருக்கும் என்று பலர்கள் அப்படித்தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தெளிவடையுங்கள், இது சரியா பிழையா, இது உண்மையில் நடந்திருக்குமா, இதுதானா உண்மையான செய்தி என்பதை நீங்கள் அறிய வேண்டிய கடமை இருக்கிறது. இது அறிவாளியுடைய பண்பு. இது நீங்கள் அப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அவசரப்பட்டு மடத்தனத்தினாலே அந்த செய்தியை எடுத்துக் கொண்டீர்கள், போட்டுக் கொண்டீர்கள், அந்த செய்தியை வைத்து யாரையெல்லாம் அநியாயம் செய்ய வேண்டுமோ அதை வைத்து செய்து விட்டீர்களா? நீங்கள் செய்த ஒன்றுக்காகவே நிச்சயமாக நீங்கள் கை சேதப்பட போகிறீர்கள். அல்லாஹ் சொல்ல, மனத்தனத்தின் முடிவு கை சேதம். அதனாலே வரக்கூடிய செய்திகளை மிக கவனமாக தீர விசாரியுங்கள், தெளிவடையுங்கள். அது ஒரு நல்ல மனிதனா கெட்ட மனிதன் யாரு வந்தாலும் சரி, தீர விசாரிக்காமல் முடிவெடுத்து விட வேண்டாம். இன்று பல குடும்பங்கள் பிரிவுக்கு காரணம், பல பிரச்சனைகளுக்கு காரணம், நாடுகளுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு பிளவுகளுக்கு காரணம், குடும்பங்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகள் பிளவுகளுக்கு காரணம், ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் பிளவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெளிவில்லாமல் ஒரு செய்தி வரும்போது அதை பரப்புவது. இதனால் எத்தனை பேர்கள் தலை குனிந்தார்கள். ஆனால் யாரெல்லாம் இந்த செய்திகள் பரப்பும் விடயத்தில் இருப்பார்களோ நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் கை செய்தப்படத்தான் போகிறார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படியான செய்திகளை பரப்புபவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் மடையர்கள். எம்முடைய இந்த நவீன காலத்தில் எடுத்துக்கொண்டால் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருகிறது, வாசிக்க மாட்டார்கள். சிலர்களுக்கு வாசிக்கிற பழக்கமே கிடையாது. வந்ததோடு ஷேர் பண்றது மட்டும்தான் அவருடைய பழக்கம். வந்ததோடு அனுப்புவார்கள், எதை அனுப்புகிறேன் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. முட்டி மோதியதன் பின்னால் தான் இந்த பழைய செய்தியா நான் அனுப்பினேன் என்று முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, அனுப்புவதற்கு முன்னாலே பாருங்கள், இது யாருடைய மானமாக இருக்க முடியும், யாருடைய கண்ணியத்தில் குறை உண்டாக்கக்கூடிய விடயமாகவும் இருக்க முடியும், யாரை பற்றிய புறமாகவும் இருக்க முடியும், பொய்யான செய்தியாகவும் இருக்க முடியும், பரப்பிவிட்டால் அதற்கு பின்னால் கை சேதப்பட வேண்டி வரும். இது மடமையுடைய அடையாளம், மடையர்களுடைய பண்பு என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே தீர விசாரித்து முடிவெடுப்பது அறிவாளிகளுடைய பண்பு, இதற்கு மாறு அறிவு தேவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் பாவம் என்னும் போது பாருங்கள், பாவம் என்பது ஒரு மனிதன் மடத்தனத்தினால் செய்யக்கூடிய ஒன்று. தெரியும் இது ஹராம், இது ஹலால், இதை பார்க்க முடியும் இதை பார்க்க கூடாது, இதை பேச முடியும் இதை பேசக்கூடாது, இதை கேட்க முடியும் கேட்கக்கூடாது. தெரியும், தெரிந்து கொண்டும் செய்கிறான். அவன் எதனால் செய்தான்? மடத்தனத்தினால் செய்தான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தௌபா வைத்திருக்கிறான். அல்லாஹ் தௌபாவுடைய விஷயத்திலே கூட சொல்லுகிறான் பாருங்கள், மடத்தனத்தினாலே பாவம் செய்தானா, பாவம் செய்து அதை உணர்ந்து தௌபா செய்தான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தௌபாவை கொடுத்து விடுகிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தௌபாவை, மன்னிப்பை கொடுத்து விடுகிறான். அவன் செய்யக்கூடிய பாவம் மடத்தனத்தினால் செய்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா, காரணம் அவரிடத்தில் மடத்தனம் இருக்கிறது. ஒரு பெரும் அறிவாளி, ஒரு மேதையா இருக்கிறார், சமூகமே தூக்கி தலையில வைத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியவாள், அவர் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில இவர் ஒரு ஹராத்தை செய்கிறார், பொய் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் விரும்பாதே செய்கிறார், புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹராத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஆலிமாக இருக்கட்டும்,
ஒரு முஃப்தியாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக, லாயர், இன்ஜினியர், எவராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பாவத்தை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பேர் என்ன தெரியும்? அல்லாஹ் எப்படி பேர் வைக்கிறான்? ஜஹாலத், மடமை. அப்படியாக இருந்தால் எத்தனை பேர்கள் அறிவாளி என்று சொல்லிக்கொண்டே மடமையில இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக வேண்டாம். அறிவீனம் என்பது மிக பயங்கரமான ஒன்று, எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை விட்டு புறப்படும் போது கூட மடத்தனத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று துவாவோடு புறப்படுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஒருவர் சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் நம் ஒவ்வொருவரும் எம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இது அறிவீனர்கள் செய்யும் ஒரு வேலையா அல்லது ஒரு அறிவாளி செய்யும் வேலையா என்பதை புரிந்து நடக்க வேண்டும். ஒரு மார்க்க ஞானி சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, பாருங்கள் எவ்வளவு உண்மையான வார்த்தை. அதாவது அக்கல்லு தரன் மிம் மபத்தத்தில் ஜாகி. ஒரு மடையனுடைய அன்பு இருக்கிறதே, இந்த அன்பு எவ்வளவு பயங்கரமானது, கெடுதி என்று சொன்னால் ஒரு அறிவாளியுடைய பகைமை அதை விட கெடுதியானதுதான். எது? ஒரு மடையனுடைய அன்பு. ஏன் தெரியுமா? ஒரு அறிவாளி என்பவன் ஒரு அநியாயம் செய்ய நாடினால் அதற்கு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லையோடு அவன் நிப்பாட்டி விடுவான். இதே நேரம் ஒரு மடையன் இருக்கிறான், அவன் ஏதாவது ஒன்றை பிடித்து அநியாயம் செய்ய நாடினால் எந்தெந்த மட்டத்திலெல்லாம் போய் செய்ய முடியுமோ அந்த மட்டத்திலெல்லாம் போய் செய்ய ஆரம்பிப்பான். அதாவது எம்முடைய பாசையில சொல்லுவதாக இருந்தால் கண்மூக்கு விளங்காம செய்வது என்று சொல்லுவார்கள், அப்படி செய்ய ஆரம்பிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இவைகள் எல்லாம் மிகப்பெரும் பா. எனவேதான் இந்த விடயங்கள் எம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் விரும்பாத ஒரு விடயம்தான் ஜஹுல் என்ற மடமை. இந்த மடமையின் விபரீதம் சாதாரணம் அல்ல. இன்றைய சமூகத்தில் பரவி இருக்கும் மடமையை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்பதை நாம் புரிகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸிலே எந்த அளவுக்கு மடமையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யகூனு பைன யதை ஸாஅத்தி அய்யாம், கியாமத்து நாளுடைய நெருக்கம் வரும் போது சில நாட்கள் வரும் இந்த சமூகத்துக்கு, எப்படியான நாட்கள் தெரியுமா? யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல், மடமை என்பது இறங்கும், அதாவது மடையர்கள் உருவாகுவார்கள். அறிவு உயர்த்தப்பட்டுவிடும். எப்போது மார்க்க அறிவு ஒரு சமூகத்தை விட்டு உயர்த்தப்படுமோ அங்கே மடையர்கள் தான் உருவாகுவார். எந்த ஊரிலே மார்க்க அறிவாளிகள் இல்லையோ, மதிக்கப்படவில்லையோ, அந்த ஊர் மடமையிலே மூழ்கி இருப்பார்கள், சந்தேகமே கிடையாது. சில ஊர்களை பார்க்க முடியும், அங்கே குடிபோதைகள், விபச்சாரங்கள், வட்டி, இப்படியான பாவங்கள் நிறைந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அறிவாளிகள் இல்லாமைதான் காரணம், அல்லது அறிவாளிகள் இருந்தும், மார்க்க அறிவாளிகள் இருந்தும் அவர்கள் அவமதிக்கப்பட்டது, கண்ணியப்படுத்தப்படாமைதான் காரணமாக இருக்கும். மடமை தலை தூக்கும் போது ஒரு சமூகம் நிச்சயமாக தலை தூக்கி வாழ முடியாது, தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அந்த சமூகத்தின் வாலிபர்களும் வீழ்ச்சி அடைவார்கள், அந்த ஊரே வீழ்ச்சி அடைந்து விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்ன அல்லாஹ் லா யக்பலு அல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் ஒரே அடியாக இல்மை கலட்டி விட மாட்டான், மார்க்க அறிவை கலட்டி விட மாட்டான். யன்ஸிஉஹு மின் அல் இபாத், அல்லாஹ் எப்படி கலட்டுவான் தெரியுமா? இப்படித்தான் கலட்டப் போகிறான். லாக்கின் யக்பலு அல் இல்ம் பிகப்தி அல் உலமா, யக்பலு அல் இல்ம் பிகப்தி அல் உலமா, உலமாக்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை விட்டும் இல்மை அல்லாஹ் புடுங்கி விடுவான். இல்மு புடுங்கப்படும் உலமாக்களுடைய மரணத்தை கொண்டு, ஹத்தா எந்த அளவுக்கு என்று சொன்னால், லம் யபக ஆலிமன், ஆலிமன் எந்த ஒரு ஆலிம் கூட இருக்க மாட்டார். அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் இத்தகத நாஸ் ருஊசன் ஜுஹாலா, மடையர்களான தலைவர்களை மக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். இவர்தான் தேவை. பார்த்தால் அவருடைய வாழ்க்கையிலே மார்க்கம் இருக்காது. மடையராக இருப்பார், குடியில இருக்கக்கூடியவர், வட்டியோடு இருப்பார், ஹராத்தோடு இருப்பார். இவரைத்தான் தலைவர்கள் என்று சொல்லுவார். இருக்கிறார்களா இல்லையா? மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இன்று பல மஸ்ஜிதுகளிலே பார்த்திருக்கிறோம். நிர்வாகிகள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார்? அறிவாளிகளாய் இருக்கிறார்கள். தொழக்கூடிய தொழுகை கூட தெரியாது, எப்படி தொழ வேண்டும்?
பேசும் வார்த்தையில் எந்த வார்த்தை அல்லாஹ் விரும்பும் வார்த்தை என்று தெரியாமல் அப்படியானவர்கள் தலைமைத்துவத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், நிர்வாக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மார்க்கத்துடைய மிக முக்கியமான அம்சங்களுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர்களும் தான், நிர்வாகம் செய்யக்கூடியவர்களும் தான், அங்கத்தவர்களும் தான், தகுதி இல்லாதவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன் தெரியுமா? கயாமத்து நாளுடைய அடையாளங்களிலே உண்டாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மடையர்கள் வருவார்கள் தலைமைத்துவத்துக்கு, உலமாக்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி அறிவை அல்லாஹ் உயர்த்தி விடுவார். மிக கவலையான செய்தி, நாம் இந்த வருடத்துக்குள்ளே பார்த்தால் எம்முடைய நாட்டிலே இருந்து பல மூத்த உலமாக்கள் இந்த எம்முடைய நாட்டுக்கே ஒளி கொடுத்த மிக பழமை வாய்ந்த பெருமதியான எம்முடைய சமூகத்துக்காக வேண்டி அள்ளும் பகலும் கஷ்டப்பட்ட எத்தனையோ உலமாக்களை நாம் இழந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும் போதே எமக்கு உணர முடியும், அல்லாஹ் அறிவை உயர்த்துகிறார். மடையர்கள் அதிகரித்து விட்டார்கள், அல்லாஹ் அறிவை உயர்த்தி விட்டான். எதை கொண்டு? ஆளுங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதை கொண்டு என்று எம்மால் புரிய முடியும். அல்லாஹ் எம்முடைய உலமாக்களுடைய ஆயுள்களை அல்லாஹ் நீடிக்க வைப்பானாக. ஜமையாவிலே உம்மத்துக்காக வேண்டி, எம்முடைய நாட்டு மக்களுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய அனைத்து ஆளுங்களையும் அல்லாஹ் இஹ்லாஸோடு அவர்கள் பணிபுரியும் பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் உயர் பதவிகளை உலகத்திலும் மறுமையிலும் கொடுப்பானாக. எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் எல்லா ஆளுங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயாதி அல்நாசி சனவாத், மக்களுக்கு சில வருடங்கள் காலங்கள் வரும். எப்படியான காலம் தெரியுமா? யுசத்தகு ஃபீஹல் காதிப், எந்த அளவுக்கு மடமை வளர்ந்து விடும் என்று பாருங்கள். இன்று எம்முடைய இந்த நாம் வாழக்கூடிய சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா இப்படியானவர்கள்? எம்மால் உணர முடியும், நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விடயம் இது. உண்மை சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் கிடையாது, பொய் சொல்லவர்கள் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அநியாயக்காரன் உயர்த்தப்பட்டிருக்கிறார், அநியாயக்காரனுக்கு உதவி செய்கிறார்கள், நியாயமானவர்களுக்கு உதவி இல்லை. நடக்கிறதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் என்றோ சொல்லிவிட்டார்கள், இப்படி ஒரு காலம் வரும். இது கயாமத்து நாளுடைய அடையாளம். அறிவீனம் அதிகரிக்கும் போது, மடமை அதிகரிக்கும் போது இவைகளெல்லாம் நிச்சயமாக வந்தே தீரும். என்ன தெரியுமா சொன்னார்கள்? யுசத்தகு ஃபீஹல் காதிப், அந்த காலத்திலே யாரெல்லாம் பொய்யர்களாக இருப்பார்களோ இவர்கள் உண்மையானவர்களாக உண்மைப்படுத்தப்படுவார்கள். அவர் சொல்றது சரிதான், தெரியும் பொய்யைத்தான் சொல்லுகிறான் என்று, ஆனா அவர் சொல்றது சரிதான் என்று ஒரு கூட்டம் அவர்களை உண்மைப்படுத்துவார்கள். இது ஏன் அறிவீனம் சகோதரர்களே? மடமை. இஸ்லாம் சொல்லுகிறது உண்மைக்கு என்ன தரம், பொய்க்கு என்ன தரம் என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. என்ன சிதுக பிர், உண்மை என்பது ஒரு நல்ல காரியம். அது வைனல் பிர யகுதி இலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய செயல் உண்மை. வைனல் கிதுப ஃபுஜூரன் வைனல் ஃபுஜூர யகுதி இலன்னார், பொய் என்பது பாவமானது நரகத்துக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்று பொய்யர்கள் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், உண்மைப்படுத்தப்படுகிறார்கள். வயுக்கதிபு வயுக்கதிபு ஃபீஹா சாதிக், உண்மை சொல்லக்கூடியவர்கள், உண்மையானவர்கள், நியாயமானவர்கள் அவர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள். இருக்கிறதா இல்லையா சமூகம்? ஒரு செய்தி வருகிறது, பொய்யான செய்தி எனும் போது அதை உண்மைப்படுத்துவார்கள். செய்தி கொண்டு வருபவர்கள் உண்மைப்படுத்துவார்களா? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய பேர் அவர்கள் ஜாகில், அவர்கள் ஜாகில் மடையர்கள். இது கயாமத்து நாளுடைய அடையாளம். நாம் அதற்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதே போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயுத்தமனு ஃபீஹல் ஹாயின் வயுகானு வயகூனு ஃபீஹல் அமீன். அந்த காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? யாரெல்லாம் நம்பிக்கையானவர்களோ அவர்கள் மோசடி செய்யப்படுவார்கள், அவர்கள் மோசடி செய்யப்படுவார்கள். நம்பி ஒரு விடயத்தை சொல்லும் போது மோசடி செய்யப்படுவார்கள். மோசடி செய்யப்படக்கூடியவனை நல்லவர் என்று பாதுகாப்பார்கள் சமூகம், அவர்கள் உண்மையானவர் என்று சொல்லுவார்கள் சமூகம். இப்படியான ஒரு சமூகத்தை நாம் முகம் கொடுக்கிறோமா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கயாமத்தினாலுடைய அடையாளம். ஜஹாலத் அதிகரிக்கும் போது, மடமை அதிகரிக்கும் போது இவைகளெல்லாம் நடக்கும். உண்மை உண்மையாக விளங்காது, அநியாயம் அநியாயமாக விளங்காது, பாவம் பாவமாக விளங்காது, ஹராம் ஹராமாக விளங்காது. இப்படியான ஒரு மடத்தனமான ஒரு இருளான உலகத்திலே எம்முடைய சமூகம் மூழ்கி இருக்கிறது.
இந்த சமூகத்தை நாம் எப்படி வெளியேற்றுவது இந்த இருளிலே இருந்து? அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ் எதற்கு தந்தான்? யுஹ்ரிஜுகும் மினத் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருட்டிலே இருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு வெளியேற்றும். எப்போது சமூகம் குர்ஆனை கைவிடுவார்களோ அவர்கள் என்றும் இருட்டிலே தான் இருப்பார்கள். நீங்க வெளியேறி போக வேண்டுமா? மடமையும் இருளிலே இருந்து நீங்கள் குர்ஆனை வாழ்க்கையில எடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே குர்ஆன் வருமாக இருந்தால், மார்க்கம் இருக்குமாக இருந்தால், மார்க் அறிவு இருக்குமாக இருந்தால், நீங்கள் இருளிலே இருந்து வெளியேறிவிட்டீர்கள், மடமையிலே இருந்து வெளியேறிவிட்டீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள், மடத்தனமாக இந்த சமூகம் வாழும். கயாமத்தினாலுடைய அடையாளம், ஒரு மனிதர் வருகிறார், ஒரு அரபி காட்டரபி வருகிறார். மத்தசா கயாமத்துடைய நாள் எப்போது நிகழும் யார் ரசூலுல்லாஹ் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிர் ஸா, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் நீங்கள் கயாமத்தை எதிர்வாருங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கு அந்த அந்த மனிதர் கேட்டார், கைஃபைலாத்துஹா யார் ரசூலுல்லாஹ், அமானிதம் எப்படி மோசடி செய்யப்படும்? அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு சொன்ன அடுத்த பதில் என்ன தெரியுமா? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததரிஸா, யாரிடம் எது கொடுக்கப்பட வேண்டும் அவர்களிடத்தும் கொடுக்கப்படாமல் தகுதி அல்லாதவர்களிடத்தில் கொடுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் பாருங்கள். அதுதான் கயாமத்தினாலுடைய அடையாளம். கயாமத்தினால் அன்று வந்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கயாமத்தினாலுடைய நெருக்கமான காலத்திலே வாழும். தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் பெரியவர்களாகி விட்டார்கள், தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் சமூகம் தூக்கி தலையிலே வைத்திருக்கிறார்கள், மார்க்கம் தெரியாதவர்கள் எல்லாம் மார்க்க ஞானிகள் நிறைந்த ஸ்டேஜிலே அவர்கள் ஏற்றப்பட்டு அவர்கள் விசேஷ அதிதியாக கொண்டு வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் மூத்தவர்கள், இந்த சமூகத்தின் உலமாக்களும் ஏன் புரியக்கூடாது? மடையர்களை அவருடைய தரத்திலே வையுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்களை இந்த சமூகம் முன்னாலே கொண்டு வந்து வைக்குமாக இருந்தால் வட்டியோடு ஹராத்தோடு குடிபோதையோடு காலங்களை கழிக்கக்கூடியவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவீர்களாக இருந்தால் உலமாக்களுடைய தரம் என்ன? மார்க்க அறிவாளிகளுடைய தரம் என்ன? எங்கே வைக்க போகிறீர்கள் அவர்களை? இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கும் குர்ஆனை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்களுடைய தரத்தை எங்கே வைக்க போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்களை இருளிலே இருந்து வெளியேற்றக்கூடிய கூட்டத்தை நீங்கள் எங்கே வைக்க போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இக்காலத்தில் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? சமூகத்தை வழிகேட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் உணருங்கள். நீங்கள் முதலாவது வழிகேட்டிலே இருந்து இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வெளியேற வேண்டும். ஜஹாலத்தின் மடமையிலே இருந்து வெளிச்சத்துக்கு வெளியேற வேண்டும். எத்தனை பேரிடம் குடும்ப வாழ்க்கை வாழும் விதம் தெரியும்? எத்தனை பேருக்கு? பெண்களிலே எத்தனை பேருக்கு மடமையிலே வாழும் ஒரு பெண்ணோடு குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது? எத்தனையோ பேர்கள் தொழில் செய்கிறார்கள், கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்கிறார்கள். நீங்கள் கூட்டு வியாபாரத்துக்கு யாரை கூட்டாக்கிறீர்களோ அவர்கள் ஒருவரிடம் மார்க்கறிவு இருக்கிறது, அடுத்தவரிடம் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களால் நிம்மதியாக அந்த தொழிலை செய்ய முடியாது. அதில் வெற்றியும் காண முடியாது, லாபம் காண முடியும் இருக்கலாம், ஆனால் கடைசியில் கை சேர்ந்தான் வந்து சேரும். காரணம், அங்கே மடமை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நிம்மதி இருக்காது. இது போலதான் குடும்ப வாழ்க்கை, இது போலதான் சமூக வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய சமூகத்தை அறிவுமிக்க ஒரு சமூகமாக நாம் மாற்ற வேண்டும், ஈமானிய சமூகமாக கட்டி எழுப்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிறைந்த சமூகமாக கட்டி எழுப்ப வேண்டும், பாவத்தை பாவமாக வழங்கி ஹராத்தை ஹராமாக வழங்கி உணர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். என்ன முயற்சி செய்து விட்டோம் கண்ணியமான உலமாக்களே? என்ன தியாகம் செய்து விட்டோம் பெரியவர்களே? பெற்றோர்களை என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? எம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோம்? பாவமான வழியை காட்டியிருக்கிறோம், பாவத்துக்கு வழியமைத்துக் கொடுத்திருக்கிறோம், நன்மைக்கு வழியமைத்துக் கொடுத்தோமா? மடத்தனத்திலே போகிறான் பிள்ளை, எல்லா ஏற்பாடுகளும் பாவத்துக்குரிய ஏற்பாடுகள் வீடுகளுக்குள்ளே இருக்கிறது, நன்மைக்குரிய ஏற்பாடு சில வீடுகளில் முசல்லா கூட இருக்க மாட்டார், முசல்லா கூட இருக்க மாட்டாது. ஏன்? தொழுகை என்பது மதிக்கப்படவில்லை. தொழுகைக்கு என்று ஒரு அறை இருக்க மாட்டாது, அதற்குரிய ஒரு இடம் இருக்க மாட்டாது. காரணம், அதற்கென்று ஒரு பெருமதி இல்லை. ஆனால் டைனிங் ஹால் இருக்கும், அதே போல ரூம்ஸ்கள் பெரிய பெரிய ஏற்பாட்டோடு இருக்கும்,
மீடியா ரூம்கள் கூட சில வீடுகளிலே அதுக்குள்ளதான் பாப்பா உமா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து படம் பார்க்கிறோம். என்ன படம் புதுசா ரிலீஸ் ஆகுதோ எல்லாம் பார்த்தாச்சு. பாடல்களும் ஆடல்களும் கூத்து கும்மாளங்களும் ஒவ்வொரு பாட்டிகளும் நிகழ்வுகளும் அல்லாஹ் தடுத்தவைகள் எத்தனையோ நடக்கிறது. இந்த மடமையில் இருந்து என்று எம்முடைய சமூகம் வெளியேற போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒவ்வொருவரும் மிக சிந்தனையோடு வாழ வேண்டிய காலம் இது. ஈமானுக்கு மிக சவாலான காலம் இது. ஒரு சோதனை வரும்போது தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பலகீனமான ஈமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாலிப சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தெரியாத விதத்தில் வாழ்ந்து கொண்டு மடமையில இருக்கிறார்களே, எப்படி அவர்களை கட்டி எழுப்ப போகிறோம்? அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மார்க்க அறிவை கற்பது ஃபர்து என்று சொன்னார். அறிவை கட்டாயம் படிக்க வேண்டும். நீங்கள் மார்க்க ஞானம் நீங்கள் அடைந்து ஆக வேண்டும். அல்லாஹ் விரும்பிய கூட்டத்தை அல்லாஹ் எப்படி பயன்படுத்துவான்? மையுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ. உலகத்தில் நனவு நாடப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது உலகத்தை அல்ல, மார்க்க ஞானத்தை கொடுக்கிறார். மடமையிலே அவர் இருக்க மாட்டார், மடமையை விட்டும் தூரமாகிவிடும். மார்க்க ஞானம் அவருக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார். எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நிஅமன் நிசா நிசாவுல் அன்சார், பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அன்சாருடைய மனைவிமார்கள், அன்சாருடைய பெண்கள், மதீனாவுடைய பெண்கள் என்று சொல்றார்கள். ஏன் தெரியுமா? லம் யம்னஹுன்னல் ஹயா அன் யதஃபக்கஹன ஃபித்தீன். இந்த குர்ஆன படிக்கிறதுக்கு வெக்கம் பெண்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கு வெக்கம். இன்றைக்கு எத்தனையோ கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, குக்கரிங் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, இன்னும் எத்தனையோ கோர்ஸ்கள் முடிச்சிருப்பாங்க. ஆனா குர்ஆனை படிப்பதற்குரிய கோர்ஸ் எத்தனையோ இருக்குது, ஆனா படிக்கிறதுக்கு தயார் இல்லை. அந்த விஷயத்தில் வெக்கம், அந்த விஷயத்துக்கு சல்லி செலவழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இதை வைத்து பார்த்தாலே புரிய முடியும் எம்முடைய பெண்கள் சமூகம் எந்த அளவுக்கு மடமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மடமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்களிலே சிறந்தவர்கள் மதீனா அன்சாரியுடைய பெண்கள் தான். ஏன் தெரியுமா? அவர்கள் மார்க்க அறிவை பெறுவதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை, வெட்கம் தடையாக இருக்கவில்லை, அவருடைய வெட்கம் அவர்களை தடுக்கவில்லை என்று சொன்னார்கள். வெட்கப்படவில்லை சகோதரர். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சஹாபாக்கள் கூட வந்து குளிப்புடைய கடமைகளை கூட கேட்டிருக்கிறார்கள். வெட்கப்படுவதற்கு எதுவும் கிடையாது. இந்த சமூகம் எதிலே வெட்கப்பட வேண்டுமோ அந்த விடயத்திலே வெட்கம் இல்லாமல் நடக்கிறது, வெட்கப்படக்கூடாத விடயத்திலே வெட்கப்படுகிறது என்றால் அறிவீனம் தான் காரணம். அறிவீனம் காரணம். எங்கே ஆறாவது அறிவு இருக்கிறது என்று மார்க்கத்தை பேசுகிறோமே, இதில் எங்கே ஆறாவது? ஆறாவது அறிவு இழந்து விட்டோம், கரைந்து விட்டது ஆறாவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளை, எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் அறிவு தேவை. மார்க்க அறிவை படியுங்கள். இன்று மார்க்க அறிவு படிப்பதற்கு எத்தனையோ வழிகள், அல்ஹம்துலில்லாஹ் இன்று இணையதளங்கள் மூலமாக எத்தனையோ எத்தனையோ பயான்களை பார்க்க முடியும். ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக எத்தனையோ பயான்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும். உலமாக்களுடைய பெருமதியான பயான்கள் கேளுங்கள், வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டாக்குங்கள். ஈமான் அதிகரிப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே படியுங்கள், அமல் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். யா அல்லாஹ், நன்மை நன்மையாக விளங்கவில்லை யா அல்லாஹ், பாவம் பாவமாக விளங்கவில்லை யா அல்லாஹ், ஹராம் ஹராமாக விளங்கவில்லை யா அல்லாஹ், எனக்கு உணர்த்தி யா அல்லாஹ், ஜஹாலத்தின் மடமையில இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேளுங்கள். எம்முடைய முழு சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மடமையனும் இருளிலே இருந்து வெளியேற்றி அறிவாளிகளாக ஆக்கி எம் அனைவருக்கும் அல்லாஹ் இம்மை மறுமையின் ஈடற்றத்தை தந்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து நாளை மறுமையின் உயர் பதவியை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.